ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றினேனே. வணக்கம், இது கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்றைக்கி குபேர ஜோதிடம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கால புருஷ தத்துவத்தின் ஏழாம் வீடாகிய துலாம் ராசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் என்ன, அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், அவங்களுக்கு வந்து யோகமான ராசிகள் என்ன, அவங்களுடைய ராசி கற்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழு விவரங்களும், உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களும் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சித்திரை 3-4 பாதங்களும், அதே மாதிரி விசாகம் உங்களுக்கு 1-2-3 பாதங்களும், சுவாதி 1-2-3-4 பாதங்களும் உங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, சுக்கர பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு துலாம் ராசிக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான் தான். இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து தராசு ராசி, நியாயமான ராசி, எந்த பக்கமே ஒரு சாயாத ராசி, எல்லா விஷயத்திலையும் நீதி நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு ஒரு காரியங்கள் செய்வாங்க. நம்ம 18 வயசில் எப்படி இருக்கணும், 30 வயசில் எப்படி இருக்கணும், 50 வயசில் எப்படி இருக்கணும், ரிட்டையர்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணுன்ட்டு வாழ்க்கையை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ராசி வந்து துலாம் ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல வந்து நல்ல ராசி யாருன்னு கேட்டால் துலாம் ராசி. ஏன்னா எல்லோரும் உதவி செய்வாங்க, பிரதிபலன் பார்க்காம ஒரு உதவிகள் செய்யக்கூடிய ராசி வந்து துலாம் ராசி. மற்றவங்க வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ, ஒரு தேவைக்காகவோ, இல்லை பண்ணித்தான் ஆகணுங்கிறதுக்காகவோ பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து ஒரு பிரதிபலன் பார்க்காம நம்ம செய்யணும் அப்படின்ட்டு செய்யக்கூடிய ஒரே ராசி யாருன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து துலாம் ராசி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்து சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கான தெய்வம், அதாவது பார்த்தீங்கன்னா லட்சுமியை வந்து, பெண் தெய்வமாகக்கூடிய லட்சுமியை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது வந்து நல்லது. ஒரு திருமணம் தடையாகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் சிறப்பாக அமையலை, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்குது, குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள் வருது, குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் லட்சுமி தெய்வம், லட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, சிக்கல்கள் வருது, சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வருது அப்படிங்கும்போது நீங்கள் சுக்கரனுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து நீங்கள் உச்சரிக்கிறது வந்து நல்லது. அதாவது இந்த காயத்ரி மந்திரங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாகனால வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பித்து பண்ணுறது, மந்திரங்களை வந்து ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். விடிய காலை நேரம் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே சுக்கரனுக்கு உண்டான மந்திரங்களை வந்து 108 தடவை உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் 48 முறையாச்சு நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் முடியலையா 18 முறையாச்சு சொல்லுங்கள். மறுபடியும் உங்களுக்கு வந்து முடியலையா அப்படின்னா 9 முறையாச்சு, குறைந்தபட்சம் 9 முறையாச்சு நீங்கள் சொல்கிறது வந்து நல்லது. சுக்கரனுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காயத்ரி மந்திரம் அப்படிம்பாங்க. மந்திரங்களையே தலை சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் தான். இதுக்கு சுக்கரனுக்கு வந்து ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹட்சாய தீமகே தன்னோ சுக்கர பிரசோதயாத், இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் உச்சரிக்கிறது வந்து நல்லது. மறுபடியும் சொல்கிற கேட்டுக்கங்க. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹட்சாய தீமகே தன்னோ சுக்கர பிரசோதயாத், இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் டெய்லி சொல்லலாம். இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த டயத்தில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் வந்து 100% வந்து நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது எவ்வளோ சூடு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்றங்களை வந்து நீங்கள் காண்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, ஒரு முக்கியமான கையெழுத்து போட போகிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் அணிஞ்சிட்டு போகிற சட்டையாகட்டும், இல்லை ஒரு கைக்குட்டையாகட்டும், ஒரு பேக் ஆகட்டும், இல்லை ஒரு வாகனமாகட்டும் வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய நிறம் வந்து வெண்பட்டு அப்படிம்பாங்க. ஒரு வெண்பட்டோ இல்லைனா வெள்ளை நிறமோ நீங்கள் வந்து அணிஞ்சிட்டு போகிறது வந்து உங்களுக்கு அந்த காரியங்கள் 100% சாதிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியில் உங்களுடைய
கிரகம், அதாவது ராசிநாதன் அப்படிம்பாங்க. சுக்கரன் வந்து நீச்சப்பட்டு போயிருந்தாலோ இல்லை ஜாதக கட்டங்களில் வந்து ராசிக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் மறைஞ்சிருந்தாலோ இல்லை கடும் பாவிகளோடு சேர்ந்திருந்தாலோ உங்களுடைய ராசிநாதன் வந்து வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா நம்ம புத்தி மந்தமாக இருக்கும், தெளிவுகளாக இருக்க முடியாது, குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க முடியாது. அது மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து உங்களுடைய ராசிக்கல் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைரக்கல் அணியிறது நல்லது. வைரக்கல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எங்களால் அணிய முடியாதுன்னா ஜெர்கான் அப்படின்ட்டு ஒரு கல் இருக்குது, அது அணியலாம். மெயினாக வைரக்கல் வந்து உங்களுக்கு போடுறது வந்து நல்லது. வைரக்கல் தான் உங்களுக்கு சூட்டபிளான கல். உங்களுக்கு ஆகாத கல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கும், அது தயவு செஞ்சு நீங்கள் அணிஞ்சிட வேண்டாம். உங்களுக்கு வந்து மஞ்சள் புஷ்பராகம் வந்து உங்களுக்கு ஆகாது. ஏன்னா மஞ்சள் புஷ்பராகம் வந்து சுக்கரனுக்கு குரு வந்து தேவகுரு அசுர குரு அப்படிம்பாங்க, எதிரி கிரகம். நிறைய பேர் தெரியாமல் வந்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து மஞ்சள் புஷ்பராகம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கடும் விளைவுகள் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெண் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 6ம் ராசி 8ம் ராசி அப்படிம்பாங்க. துலாம் ராசிக்கு வந்து 6ம் ராசி எதுன்னு கேட்டால் மீன ராசி, 8ம் ராசி எதுன்னு கேட்டால் ரிஷப ராசி. இந்த 2 ராசிகள் வந்து உங்களுக்கு ஆகாது. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக நாங்கள் இவளை செலக்ட் பண்ணலாமா இல்லை ஒரு லைஃப் பார்ட்னராக இவங்களை நம்ம செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே இந்த 2 ராசிகளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். அதாவது மீன ராசி ரிஷப ராசி வந்து 6ம் ராசி 8ம் ராசியாக வரும். ஆரம்பத்தில் நல்லா ஒத்து போனாலும் கூட நாளாக பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிம்பாங்க. பழக பழக நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனக்கசப்புகள் பிரச்சனைகள் சண்டைகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் பொருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 6ம் ராசி 8ம் ராசி பொருத்தம் இருக்கும், ஆனாலும் திருமணம் பண்ணும்போது நிறைய சண்டைகள் வந்து வரக்கூடிய அளவில் இருக்கும். உங்களுக்கு வந்து சூட்டபிளான ராசி வசிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மகர ராசி வந்து வசிய ராசி. மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளாக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வசி ராசிம்பாங்க, மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தப்பே பண்ணினாலும் நீங்கள் அவங்கள அனுசரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். அவங்களுக்காக எது வேணாலும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைஃபை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டாகும். உங்களுக்கு வந்து சூட்டபிளான ராசி எதுன்னு கேட்டால் மகர ராசி வந்து வசிய ராசியாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகங்கள் எதுன்னு கேட்டால் புதன் சனி ராகு கேது உங்களுக்கு வந்து நல்ல கிரகங்களாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா புதனோட ஆதிக்கம், புதன்கிழமை உங்களுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மைகள் பண்ணக்கூடிய அளவில் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா சனிதான் உங்களுக்கு வந்து யோகி அப்படிம்பாங்க. யோகத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் சனிதான். சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாகனங்கள் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6ம் எண் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும். அதாவது வாகனங்களோட கூட்டுத்தொகை 6ம் எண் வரக்கூடிய அளவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கும்போது 6ம் எண்ணை ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீடுகளாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களது சுக்கரனோட ராசிகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே அழகாக அமையக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போது நான் சொல்ல இந்த ராசி பலன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசி பலன் வீடியோ அப்படிங்கிறது வந்து பொது பலன், உங்களுடைய எதிர்கால பலன்கள், அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட அமைப்புகள், அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொழில் எது மாதிரியான தொழில் செஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காரணங்கள் என்ன, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் எதிர்கால பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன்.